Welcome to Home for Tamil Recipes. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரவா கிச்சடி. ரவா கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். ஒரே ஒரு காஞ்சி மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன், பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 பீன்ஸ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கப்பால் 1/4 கப்பு ரவை எடுத்துருக்குறேன். இந்த 1/4 கப்பு ரவைக்கு வந்துட்டு 3 கப் தண்ணி ஊற்றுனா சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கிச்சடி இன்னும் நல்லா குறைவாக வேணும்னா 3.5 கப் வரைக்கும் ஊற்றிக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு 1 ஸ்பூன், 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கடுகு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் 1/2 ஸ்பூன் வாசனைக்காக. இப்போ ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ரவையை வந்துட்டு நல்லா வறுத்துடணும். நீங்கள் ரோஸ்டட் ரவான்னு வாங்கினா கூட ஒரு தடவை நல்லா வறுத்துட்டிங்கன்னா நல்லா கிச்சடி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்துடலாம். வறுக்கிறப்பே உங்களுக்கு நல்லா வாசம் நல்லா வரும், வறுபடுற வாசம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க, இல்லைன்னா அடியில் தீஞ்சிரும். இப்போ ரவை வறுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயோட அளவு வந்து உங்களுக்கு வேண்டியது ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். தாளிக்கு கொடுத்துருக்கிற பொருள் எல்லாத்தையும் போட்டுடுறோம். கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். அப்புறம் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். கருவேப்பில நான் இன்னைக்கு ட்ரை கருவேப்பில தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில கடைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவரே டாமினேட் ஆகி உங்களுக்கு கிச்சடி வாசனை வந்துட்டு ரொம்ப மசாலாவாக இருக்கும். இப்போ நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம்.
இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்றோம். இப்போ நறுக்கி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு வந்து பீன்ஸும் கேரட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், கொடமிளகா இருந்தால் கொடமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா ஒரு அரை பங்கு இப்போவே வேக வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் அரை பங்கு வெந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் முக்கால் கப்பு ரவைக்கு வந்து இன்னைக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வறுத்து வச்சிருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடலாம். கட்டி வராம ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக வாசனைக்காக. ஏற்கனவே தாளிக்கிறப்ப 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள்.